ஸோ இஷ்யூ ஃபைவ், இஷ்யூ ஃபைவ் ஃபைட்டோடு தான் ஆரம்பிக்க போகுது. ஸோ எஸ் வாங்க திரும்ப நம்ம இஷ்யூவில் போயிடலாம். இந்த மாதிரி இங்கே ஒரு சண்டை நடந்துகிட்ருக்க நிலைமையில் நம்ம டெய்லி பகிலிருந்து நியூஸ் கவர் பண்ணுறதுக்காக ஹெலிகாப்டரில் மேலே பறந்து இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க ரிப்போர்ட்டர் சொல்கிறாங்க, இது வந்து ஒரு லைவ் நியூஸ், நாங்கள் அவெஞ்சர்ஸ் அப்புறம் அல்டிமேட் சண்டை போடுறதை நாங்கள் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம ட்ராக்ஸ் வந்து ஹெலிகாப்டர் முன்னாடி விழுறாரு. ஹெலிகாப்டர் கீழே போய் வெடிக்குது, ஹெலிகாப்டர் கீழே போய் வெடிச்சிருது. அண்ட் நம்ம அயன்மேன் வெர்சஸ் கேப்டன் மார்வல், அயன்மேன் ஒரு டீம் ஃபுல்லாக இந்த பக்கம், கேப்டன் மார்வல் ஒரு டீம் ஃபுல்லாக அந்த பக்கம், ஒரு செம்ம ஃபைட் சீன் இது. எஸ் நம்ம கேப்டன் மார்வலோட அந்த பிளாஸ்ட்டுக்கு ஈக்குவலாக நம்ம அயன்மேன் பிளாஸ்ட்டு தராரு. என்னால் உன்னை நம்பவே முடியல தோனி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ தான் இதை பண்ண வச்ச கேரல், நான் வந்து இது எதுவும் பண்ணலை, இதெல்லாம் உன்னோட சாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லி நம்ம அயன்மேன் சொல்கிறாங்க. நான் உன்னை தடுக்க நினச்சேன் ஆனால் நீ அதுக்கு ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம அயன்மேன் சொல்கிறாங்க. நம்ம கேப்டன் மார்வல் பக்கம் எல்லாம் நிற்கிறாங்க, அயன்மேன் பக்கம் எல்லாம் நிற்கிறாங்க. ஸோ எஸ் இந்த இஷ்யூ இப்படி தான் ஆரம்பிக்குது. அஃப்கோர்ஸ் இந்த இஷ்யூஸில் யார் இல்லைன்னா இன்யூமென்ஸ் யாருமே இதில் கிடையாது, பிகாஸ் அவங்கெல்லாம் வேறு இடத்துல இருக்காங்க, அவங்க இந்த சண்டைக்கு இன்னும் வரலை. நம்ம உலைசர்ஸ் அங்கே கேரளா கூட உட்காந்து ஒரு மெடிடேஷனில் இருக்கார். அண்ட் நம்ம மெடிசா எல்லாம் அவங்கள பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து அட்ரிட்டனில் தான் இருக்காங்க. இப்போ வந்து சொல்கிறாங்க, இப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த தகவலே வருது, இந்த மாதிரி ஒரு சண்டை ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம கேப்டன் மார்வலும் அயன்மேனும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸே அவங்களுக்கு இப்போ தான் வருது. ஸோ எஸ் உலைசர்ஸ் இங்கே அவரோட மைண்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்க எதுக்காக அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யுலைசஸ் கேட்குறாங்க. யுலைசஸ் நீ இங்கேயே இரு நாங்கள் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம கேரளாக்கு ஆமாம் அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம யுலைசஸை தனியாக விட்டுட்டு இன்ஹியூமன்ஸ் அந்த சண்டையை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஹியூமன்ஸ் இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம ஃபைட் நடந்துகிட்டு இருக்குது. அயன்மேன்ஸ் கேப்டன் மார்வல் இந்த பக்கம் டீம் டு டீம் ஒரு மிகப்பெரிய டீம் இது. இந்த பக்கம் சூப்பர் நோவா மைல்ஸுங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு சூப்பரான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இது. அண்ட் நம்ம அயன்மேன் சொல்கிறாரு, நீ என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது, நீ வந்து தோத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ வந்து ஒரு இதை ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்ருக்கட்டும், நீ வந்து ஒரு தப்பான விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்க, அது சரின்னு நினச்சி நீ தப்பான விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் நம்ம அயன்மேன், நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம கேப்டன் மார்வல் அவங்க ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அடிக்கிறாங்க. அண்ட் நம்ம அயன்மேன் அதையும் தாங்குறாங்க. நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த இடத்துல அவரோட பவரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எஸ் அவரை வந்து அந்த ஏன்ஷியன் ஸ்க்ரோல்ஸில் இருக்க புக்கெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறாரு. நம்ம எக்ஸ்மேன் அவங்க இருக்காங்க, ஒரு மிகப்பெரிய ஃபைட் போயிட்டுருக்கு. ஒரு அட் த சேம் டைம் இங்கே மார்வல் ப்ளூ மார்வல் இருக்காரு. எஸ் ப்ளூ மார்வல் ஓவர் உண்மையிலேயே ஓவர் பவரான ஒரு கேரக்டர். ப்ளூ மார்வலுக்கும் சங்குக்கும் ஒரு ஃபைட் நடந்துகிட்ருக்கு. அண்ட் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை நம்ம எக்ஸ்மேனோட ஐஸ் பாய் அடிச்சிட்டாரு. நம்ம ப்ளூ மார்வல் அடிச்சுட்டு கேட்குறாரு, உனக்கு தியரிட்டிக்கல் ஃபிசிக்ஸ் அண்ட் மாஸ்டர் டிகிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தவிர வேறு எதுவுமே தெரியாது, உனக்கு அவ்வளோதான் தெரியும், அறிவு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்ம சங்கை பார்த்து கேட்குறாரு. அப்படியா, ஏன் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏ அபர்ன்ட் அப்படின்னு நம்ம நோவா ஸ்பின்னர்ந்து வராரு, நம்ம சூப்பர் நோவா. அண்ட் எஸ் இங்கே ஒரு மிகப்பெரிய ஃபைட் நடக்குது. அந்த இடத்துல இன்ஹியூமன்ஸ் இப்போ அப்பியர் ஆகுறாங்க. இன்ஹியூமன்ஸ் கூட நம்ம ஷீல்டு சண்டை போட்டுகிட்டு தான் இருக்காங்க. நம்ம இன்ஹியூமன்ஸ் வந்ததும் ஐ எம் அரோரா அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு சூப்பர் ஹீரோ வராங்க. அவங்க என்னோடய பேர் அரோரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிச்சயமாக உனக்கு என்ன ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பஞ்ச் கொடுத்துறாங்க. அட் த சேம் டைம் இந்த நியூஸ் வந்து வேர்ல்டு முழுக்க டெலிகாஸ்ட் ஆகுது. எல்லா நாட்டிலையும் எல்லா ஊர்லேயும் ஒரு இடம் விடாமல் எல்லோரும் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவெஞ்சர்ஸ் அதாவது சூப்பர் ஹீரோஸ்குள்ளேயே அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவெஞ்சர்ஸ் விசஸ் அல்டிமேட்ஸ், அயன்மேன் விசஸ் கேப்டன் மார்வல், இந்த மாதிரி ஒரு சண்டை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. இதெல்லாம் எதுக்காக, ஹல்க்கை கொண்டதுக்காகவா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம அயன்மேனோட பிஏ அவங்களும் இந்த நியூஸை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம ஹாக்கை அவருக்கும் இந்த நியூஸ் தெரியும், பட் ஆனால் அவர் தனியாக இருக்கார், இந்த சண்டையில் அவர் இல்லை, பிகாஸ் அவர் எந்த தப்பும் பண்ணலை. நம்ம ஹாக்கை தனியாக நின்று இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இது என்ன எண்ட் ஆஃப் ஏஜ் ஆஃப் ஹீரோஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஏஜ் ஆஃப் ஹீரோஸோட ஒரு எண்டாக இருக்கப்புறம் சூப்பர் ஹீரோஸே இருக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம மேகிக் விசஸ் ஃபால்கன், ஐ மீன் இங்கே ஃபால்கன் தான் கேப்டன் அமெரிக்கா. எஸ் கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டு இங்கே அவர்கிட்ட தான் இருக்கும். அண்ட் நம்ம மேகிக்கும் அவரும் சண்டை போடுறாங்க. எஸ் அண்ட் அட் த சேம் டைம் நம்ம ராக்கெட் பின்னாடி இருந்து எல்லோரையும் சுட்டுக்கிட்டு இருக்காரு. பிளாம் 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 அப்படின்னு சொல்லி கத்துட்டாரு நம்ம ராக்கெட். எஸ் நான் பிகாஸ் நம்ம கார்டன்ஸ் ஆஃப் கேலக்ஸி கேப்டன் மார்வல் சைடு தான், எனக்கு சுடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
நம்ம மைல்ஸ் பார்த்துட்டு ஓ அந்த ரக்கும் பேசுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் இது வாய் திறந்துச்சுன்னா இது மூடவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம மைல்ஸ் அவர்கள் சொல்ல, அண்ட் சேம் டைம் இந்த பக்கம் வேணாம் ஏஜென்ட் வேணாம் வந்து மைல்ஸ் அடிக்கிறாங்க. ஓ நான் ஸ்பைடர்மேன் அண்ட் வேணாம் எனக்கு இந்த ஸ்டிக்கியான திங்ஸ் கூட எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த சிம்பயர்ஸ்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம வேணாம் நம்ம ஸ்பைடர்மேன் ஒரு எலக்ட்ரிக் பிளாஸ்ட் யூஸ் பண்ணி ஷாக் கொடுக்குறாரு. எஸ் அது என்னோட எலக்ட்ரிக் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி பாய் பாய் அப்படின்ட்டு போடுறாரு நம்ம மைல்ஸ். அண்ட் அடுத்த சீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா, எஸ் இந்த வாட்டி வர்றது ஸ்டீவ் ராஜர்ஸ் ஒரிஜினல் கேப்டன் அமெரிக்கா, எஸ் நம்ம ஃபால்கனோட கேப்டன் அமெரிக்கா, ஃபால்கன் கேப்டன் அமெரிக்கா வந்து ரவுண்ட் ஷீல்ட் வச்சுருப்பாரு, நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் இந்த மாதிரி ஒரு ஷீல்ட் வச்சுருப்பாரு. அண்ட் நம்ம கேப்டன் அமெரிக்காவும் ஸ்டார் லார்டும் இப்போ பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒயில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யார் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஸ்டார் நீ ஹெல்மெட் குள்ள வரல அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஹெல்மெட் குள்ள வரல உங்கள் ஹெல்மெட்டை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நீ ஹேக் பண்ணி வந்தது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் நம்ம ஹெல்மெட்டை இந்த மாதிரி ஆக்ட் பண்ண முடியுன்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும் அப்படின்னு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஸ்டார் லார்டு நான் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு சொல்லி சொல்கிறேன் உண்மை என்ன தெரிஞ்சு தான் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட் பண்ணி கேட்க, எஸ் இதை பற்றி எல்லாத்தையுமே என்கிட்ட கேரல் சொல்லிட்டா, நான் தெரிஞ்சு தான் இந்த இடத்த நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நானும் நன்மை இல்லையா அப்படின்னு சொல்லி அயன்மன் கேட்குறாங்க. நீ என் ஃப்ரெண்டு தான் பட் கேப்டன் மார்வல் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அதனால் நான் அந்த ஃப்ரெண்டு பக்கம் இருக்கேன் இந்த ஃப்ரெண்டு பக்கம் இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இந்த பக்கம் வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. குயில் ஸ்டாப் நான் சொல்ல வரதை கேளு அப்படின்னு சொல்லி அயன்மன் சொல்கிறாங்க. இனி எதுவும் சொல்ல தேவை, நான் அவன் எல்லாமே சொல்லி தான் எங்களை கூப்பிட்டு வந்தா, அவன் எங்ககிட்ட எதுவும் மறைக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் நம்ம குயிலோட ஷிப் வந்து அங்கே வெடியுது, நம்ம ராக்கெட்டோட முகம் ஃபுல்லாக மாறுது. என்னோடய குழந்தை அது என்னோடய குழந்தை யாரா சுட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பக்கம் யுலைசஸ் ஒரு சின்ன அவருக்கு வந்து ஒரு சின்ன விஷன் ஒன்று வருது. அண்ட் இந்த இடத்துல மெடியூசா அவங்க எல்லாம் இங்கே அப்பேர் ஆகுறாங்க. நம்ம யுலைசஸ் கிட்டேருந்து பவர் வெளியில் போகுது, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி யுலைசஸ் பார்க்குறாரு. அது ஃபுல்லாக ஒரு பிரான்ச் மாதிரி போயிட்டுருக்கு, அது வந்து ஒரு பாசிபிள் ஃப்யூச்சரை க்ரியேட் பண்ணும். ஸோ எஸ் அந்த பாசிபிள் ஃப்யூச்சர் என்னன்றதை அவருக்கு இப்போவே காமிக்கும் யுலைசஸ்க்கு. அட் த சேம் டைம் இந்த இடத்துல கார்னாக்கும் அயன் பண்ண அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் ஒன்றை ஈஸியாக தோக்கடிச்சிடும் அப்படின்னு நம்ம கார்னாக் சொல்கிறாங்க. அயன்மேன் அது முன்னாடி இருந்துக்கலாம் ஆனால் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம பிளாக் பேன்தர் அயன்மேன் கழுத்தை பிடிச்சி ஸ்டாப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம கேப்டன் மார்வல் முகத்துலேயே ஒரு குத்து, சரண்டர் ஆகிட்டோனி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம அங்கே இருக்க எல்லாருக்குமே ஒரு அந்த பிரான்ச் சொன்னல, அந்த பிரான்ச் அங்கே இருக்க அல்டிமேட் அவென்ஜர்ஸ் எல்லாருக்கும் எல்லாரோட உடம்புலையும் போகுது. சுற்றி இருக்க மொத்த ரியாலிட்டியும் கொஞ்சம் மாறுது, மாற்றி அவங்களுக்கும் அந்த விஷனை வந்து தருது. என்னது இது அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா நம்ம மைல்ஸ் நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் கேப்டன் அமெரிக்காவை நெஞ்சில் குத்தி கிழிச்சு கொண்டிருக்காரு. ஸோ எல்லாம் அதை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம மைல்ஸ் கை ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது, நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸை அடித்தே கொண்டுட்டார் நம்ம மைல்ஸ். ஸோ எல்லாருக்குமே இந்த விஷன் வந்து வருது. நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் பார்க்குறாரு, நம்ம மைல்ஸ் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம மிஸ் மார்வல் இல்லை அது வந்து நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம மைல்ஸ் வந்து மாஸ்க்கை கலட்டுறாரு, உனக்கு எப்படி அது தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம மைல்ஸ் கேட்குறாங்க. அது எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி நம்ம மிஸ் மார்வல் சொல்கிறாங்க. ஐ எம் சாரி கேட், உன்னை நாங்கள் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மார்வல் சொல்கிறாங்க. நம்ம மைல்ஸை பார்த்து என்னை மன்னிச்சிரு குழந்தை, உன்னை நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோட இந்த இஷ்யூ முடியுது.